ஹாய் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் இப்போது எதை பற்றின வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மும்பை தாராவியில் நடந்த யாராலுமே நம்ப முடியாத ஒரு இன்சிடெண்ட் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, தாராவியில் வாலிபரை கொலை செய்த நண்பர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மும்பை தாராவி சுபாஷ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கௌசிக், இவருக்கு வயசு 17. இவர் கடந்த புதன்கிழமை கும்பலால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது குறித்து தாராவி போலீஸார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் வாலிபரின் நண்பர்களே அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. கௌசிக் சேலை கட்டி நடனமாடியதை அவரது நண்பர்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதை அறிந்த கௌசிக் அந்த வீடியோவை செல்போனில் இருந்து அளிக்குமாறு நண்பர்களிடம் கூறியுள்ளார். ஆனால் நண்பர்கள் வீடியோவை அளிக்கவில்லை. எனவே அவர் சம்பவத்தன்று இது குறித்து தனது மாமாவிடம் கூற அருகில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றார். ஆனால் வீட்டில் மாமா இல்லை. இந்த நிலையில் கௌசிக் திரும்பி வந்தபோது அவரது நண்பர்கள் 4 பேர் அவரை வழிமறித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வீடியோ தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நண்பர்களில் ஒருவன் கத்தியால் கௌசிக்கின் தோள்பட்டையில் குத்தினான். பின்னர் 4 பேரும் தப்பியோடிவிட்டனர். இந்த நிலையில் இரத்தம் அதிகளவு வெளியேறியதால் கௌசிக் பரிதாபமாக உயிரிழந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீஸார் கௌசிக்கை கொலை செய்த 3 மைனர் வாலிபர்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மைனர்கள் 3 பேரும் டோங்கிரி சிறுவர் காப்பகத்தில் அடைக்கப்பட்டனர். இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குடி எப்படி குடியை கெடுக்குமோ அதே மாதிரி கூட நட்போம் உயிரை கெடுக்கும். அதனால் உங்கள் கூட இருக்க நண்பர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களால உங்களுக்கு ஆபத்து வருமா வராதா என தெரிஞ்சு நம்மளால் செயல்பட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.